갑자기 내게 나타나죠 너. Hi friends, welcome to Village Gossip Kitchen. Friends, இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது பெல்லி ரெடியூஸ்டுக்கான டிப்ஸ் தாங்க கொடுக்க போறேன். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா பெல்லி ரெடியூஸ்டுக்காக நம்ம நிறைய ஒர்க் அவுட் போட்டிருக்கோம், டயட் போட்டிருக்கோம், சிம்பிள் டிப்ஸ் வந்து நம்ம நிறைய போட்டிருக்கோம். ஸோ இருந்தாலுமே அடிக்கடி நமக்கு கேட்கப்படுற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் பாத்தீங்கன்னா, பெல்லி ரெடியூஸ் பண்றதுக்கு ஒர்க் அவுட் இல்லாம ஏதாவது டிப்ஸ் கொடுங்க அப்படிதான் கேட்பாங்க. இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி தான் கேட்டுட்டே இருக்காங்க. ரொம்ப தொங்கிட்டு அசிங்கமா இருக்கு சிஸ்டர், பெல்லி மட்டும் தான் பெருசா இருக்கு, ஸோ அது மட்டும் குறைக்கிறதுக்கு டிப்ஸ் கொடுங்க, இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஒர்க் அவுட் பண்ணாம பெல்லி குறைக்கிறதுக்குன்னு ஒரு சில டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கும். அது என்ன எப்படி அப்படிங்கறத இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க, இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பெல்லி மட்டும் குறைக்கிறதுக்கு அப்படின்னா நீங்க குறிப்பா ஒரு சில பொருட்கள் வந்து நம்ம கண்டிப்பா தவிர்க்க வேண்டியதா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நீங்க எடுத்துக்கிற உணவுல வந்து இனிப்பு பொருட்களை ஃபுல்லா தவிர்த்துக்கோங்க. எந்த விதத்திலையும் இனிப்பு எடுத்துக்காத மாதிரி பாத்துக்கோங்க, இது முதல் டிப்ஸ். அதுக்காக தேன் எடுத்துக்கலாமா, நாட்டு சக்கரை எடுத்துக்கலாமான்னு கேட்டா அதுவும் இனிப்பு தான், அதையும் தவிர்த்துக்கணும். இது முதல் டிப்ஸ். ரெண்டாவது டிப்ஸ் பாத்தீங்கன்னா உப்பு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம டயட்ல வந்து நான் ரொம்ப அழுத்தி சொல்லாத ஒரு விஷயம் உப்பு அளவாக எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது ரொம்ப அழுத்தி சொல்லாத ஒரு விஷயம். நிறைய பேர் பார்த்தாங்கன்னா உப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டு சாப்பிட்ற சிலர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குமே பெல்லி வந்து ரொம்ப பெருசாக தொங்கிட்டு அசிங்கமாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் உப்பு நிறைய போட்டு சாப்பிட்றீங்கன்னா உப்பை வந்து கட்டுப்படுத்துங்க. பவுடர் உப்பு இருக்கு இல்லைங்க, அதை தவிர்த்துட்டு அதுக்கு பதிலாக கல் உப்பு எடுத்துக்கிறது, இல்லைன்னா இந்துப்பு எடுத்துக்கிறது, அதாவது பிங்க் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்துப்பு அப்படின்னா நம்ம நாட்டு மருந்து கடையிலே கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி கல் உப்பு இல்லைன்னா இந்துப்பு, இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. பவுடர் பண்ணி கிடைக்குதுல உப்பு, அதை வந்து ஃபுல்லாக தவிர்த்துக்கோங்க. இந்த உப்பு எடுத்தாலுமே நீங்கள் அளவாக போட்டு சாப்பிடுங்க. ரொம்ப சிலர் வந்து உப்பு ரொம்ப போட்டு சாப்பிட்றதெல்லாம் நானே பார்த்துருக்கேன். அந்த மாதிரி நிறைய உப்பு போட்டு சாப்பிடாம நீங்கள் சாப்பிட்டுட்டு உப்புல இருந்து அதை பாதியா குறைச்சு சாப்பிடுங்க. முடிஞ்ச உங்களுக்கு உப்பு தவிர்த்து சாப்பிட முடியுது அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆனா இங்க நிறைய பேரால அது செய்ய முடியறது கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தண்ணீர், ஒரு நாளைக்கு 3 to 4 liters வரைக்கும் சுடு தண்ணீர் தான் எடுத்துக்கணும். சுடு தண்ணீர் பாத்தீங்கன்னா உங்களோட கொழுப்பை கரைக்கிறதுல ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ நீங்க எடுத்துக்கிற உணவுல இருக்க கொழுப்பு எப்பவுமே நமக்கு வந்து வயத்து பகுதியில தான் அதிகமா ஸ்டோர் ஆகுது. ஸோ அந்த மாதிரி வயத்து பகுதியில இருக்க கொழுப்பை கரைக்கிறதுக்கு இந்த சுடு தண்ணீர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ், நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும். நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க கார்போஹைட்ரேட்டோட அளவை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸசைஸ் இல்லாமல் பெல்லி குறைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கார்போஹைட்ரேட்டோட அளவை நீங்கள் ரொம்ப குறைச்சாகணும். ஒரு நாளைக்கு 50 to 60 grams அளவுக்கு கார்போஹைட்ரேட் வர்ற மாதிரி பார்த்துக்கணும். கார்போஹைட்ரேட் அப்படின்னா என்னன்னு சிலர் கேட்பாங்க, மாவு சத்து தாங்க. நார்மலாக நம்ம சாப்பிட்றோம்ல தோசை இட்லி அரிசி சார்ந்த உணவுகள், ஸோ இதெல்லாம் தான் கார்போஹைட்ரேட். பருப்பு வகைகள் இந்த மாதிரி உணவுகளை தவிர்த்துக்கணும். புரோட்டீன் அதிகமா இருக்கிற மாதிரி உணவு எடுத்துக்கணும். சுத்தமான கொழுப்பு உணவு வந்து ஒரு நாளைக்கு கொஞ்சமாவது எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நெய் எடுத்துக்கலாம், பட்டர் எடுத்துக்கலாம், 1 to 2 spoons அளவு இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய எடுத்துக்க கூடாது, 1 spoon இல்லைன்னா 2 spoons இந்த அளவு எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீ எடுத்துக்கிற உணவுல வந்து 1 spoon நெய் ஊத்தி சாப்பிடுறது, இல்லைன்னா 1 spoon நம்ம சூப் எல்லாம் செஞ்சு சாப்பிடுறோம் அப்படின்னா அதுல வந்து 1 to 2 spoons அளவுக்கு பட்டரோ நெய்யோ இந்த மாதிரி சேர்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ உங்கள் உணவில் வந்து நல்ல கொழுப்பை சேர்த்துக்கணும், புரோட்டீன் அதிகப்படுத்தணும், கார்போஹைட்ரேட்டை ரொம்ப அளவு கம்மியாக எடுத்துக்கோங்க, முடிஞ்ச அளவு குறைவாக எடுத்துக்கோங்க. லஞ்சில் மட்டும் நீங்கள் கொஞ்சமாக கார்போஹைட்ரேட் எடுக்கிற மாதிரி பார்த்தீங்கனாலே நான் சொன்ன இந்த 60 grams கார்போஹைட்ரேட் உங்களுக்கு கரெக்டாக எடுக்கலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களால் குறைக்க முடியும். கார்போஹைட்ரேட் குறைவாக எடுக்கிற உணவுகள் எப்படி அப்படிங்கிறதுல நம்ம சேலஞ்சு வீடியோஸ்லேயே போட்டிருக்கோம். லோ கார்போ ஃபுட்டு, லோ கார்போ சேலஞ்ச் இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய இருக்குது, நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். காலையில் வந்து நம்ம சாலட் சாப்பிட்றது, ஸ்மூதிஸ் சாப்பிட்றது, ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். லஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக ரைஸ் எடுத்துகிட்டு அது கூட நிறைய பொரியல் சாப்பிட்றது, சாலட் போட்டு சாப்பிட்றது. ஸோ டின்னர் பார்த்தீங்கன்னா சூப் எடுத்துக்கிறது, இல்லைன்னா அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலாக நான்வெஜ் சாப்பிட்றது அந்த நான்வெஜ் எடுத்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், இப்போ நான் நமக்கு வந்து இந்த கொரோனா டைமில் இந்த மாதிரி டயட்டு ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு சந்தேகம் வரும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாங்க. இப்போது நீங்கள் உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்காக ஏதாவது கஷாயம் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவும் எடுத்துக்கலாம். இல்லை சூப்பு மாதிரி போட்டு குடிக்கிறீங்கன்னா அதுவும் குடிக்கலாம். இந்த உணவுகளை நம்ம இந்த லோ கார்ப் டயட்லேயே பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துகிற மாதிரி உணவுகளை இதில் சேர்த்துக்கிறது கரெக்டாக இருக்கும். உதாரணத்துக்கு ஜிஞ்சர் எடுத்துக்கிறது, பூண்டு எடுத்துக்கிறது, லெமன் எடுத்துக்கிறது, மஞ்சள் தூள் போட்டு சாப்பிட்றது, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பெல்லியை வந்து எந்த ஒர்க் அவுட்டும் இல்லாமல் ஒரு வாரத்தில் 2 இன்ச் வரைக்கும் குறைக்க முடியும். லோ கார்ப் டயட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பெல்லி குறையும். அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க உணவு வந்து ரொம்ப கட்டுப்பாடாக எடுத்துக்கிறதும் இந்த மாதிரி கார்போஹைட்ரேட் குறைவாக எடுத்துக்கிறதும் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுக்கிறது நம்மளோட உடம்புல வந்து தேவையில்லாத கொழுப்புகளை அதிகப்படுத்துறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அதனால தான் லோ கார்ப் டயட்டை நம்ம எப்போவுமே சஜஷன் பண்ணுறது. ஸோ நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஒரு நாளைக்கு 7-8 மணி நேரம் நல்லா தூங்குங்க, யோகா எல்லாம் செய்ய முடியுது அப்படின்னா யோகா செய்யுங்க, ஆரோக்கியமாக இருந்தாலே போதுங்க, சூப்பராக நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு சந்திக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.